வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஆல் நியூ ஜாவா 42 FJ. ஸோ இந்த பைக்கை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சேனல் வந்து தமிழ்நாட்டிலே ஜாவா 42க்குன்னு ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிச்சு. ஜாவா கிளாசிக், எஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் 42 வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 42ல் FJன்னு விட்டுருக்காங்க. எதுக்கு இந்த சேஞ்சஸ், என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த FJ பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு நியோ ரெட்ரோ ஃபீலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஐகானிக், அப்பீலிங்காக இருக்குது. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மேட் தான். ஸோ பிளாக், ப்ளூ, ரெட்டு, க்ரே, இதெல்லாமே வந்து ஒரு 5 கலர்ஸ் வருது. இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காஸ்மோ ப்ளூ மேட். ஸோ இதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த FJயை பொறுத்தளவுக்கு என்ன வந்து பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின். இது வந்து ஆல்ஃபா 2 334cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். அதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது 29.17 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 29.62 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இந்த செக்மெண்ட் டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், டார்க் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், இதில் வந்துட்டு இந்த FJயில் ஃபுல்லி LED ஹெட்லைட், இண்டிகேட்டர், ஸ்டைல் லைட் எல்லாமே வந்து LEDயில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஷார்ப் அலாய் வீல் கொடுக்குறாங்க. இந்த அலாய் வீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது அலாய் வீல்ஸ். வேறு இந்த FJக்கு என்ன ஸ்பெஷல்னா, இதோட கிராஃபிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நியூ கிராஃபிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த மேஜர் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த FJ வேரியண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஃபஸ்ட்டு பண்ண அந்த ஜாவா 42 ஜாவா கிளாசிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த சுவிட்ச் கியர்ஸு, இந்த க்ரிப் ஆகட்டும், இந்த பார்ட் இருக்குல்ல, இது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் கியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குவாலிட்டியான சுவிட்ச் கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் இதோட பெயிண்ட் ஸ்கீமே வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேட் கொடுத்ததுனால பார்க்குறது வந்து ப்ரீமியம் பைக்ஸ் மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து டிஜிட்டலாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது வந்து கனெக்டட் ஃபீச்சர்ஸோடு வருது, அது நான் உங்களுக்கு வரேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தீங்கன்னா இந்த சீட் இருக்குல்ல, இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜாவா 42வில் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நான் ரைட் பண்ணி என்னோடய ரிவ்யூவிலே சொல்லியிருப்பேன். பட் இதெல்லாம் வந்து குஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேயே நோட்டிஸபிளான சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கிராப் ரெயில், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலாய் கிராப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. பட் என்னென்னா வழக்கம் போல் அந்த பேக் ரெஸ்ட் மிஸ்ஸிங். ஸோ அது வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், அட்லீஸ்ட் ஆப்ஷனலாவது கொடுத்துருக்கலாம். ப்ளஸ் அலாய் வீல் கண்டிப்பாக நமக்கு தேவை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போக்ஸ் அலாய் 2 ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த சாக்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுற டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி. ஸோ மேஜரான ஒரு அப்கிரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க இன்ஜின். ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முன்னாடி இருந்த இன்ஜின் மாதிரி இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பவர், அதாவது 29.17 PS ப்ளஸ் 29.62 Nm டார்க் அப்படிங்கிறது பெஸ்ட் இந்த செக்மெண்ட் அப்படிங்கிறாங்க டார்க்கை பொறுத்தளவுக்கு. எஸ், அஃப்கோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ரெட்ரோ ஃபீல் கொடுக்கக்கூடிய வண்டியில் இந்த மாதிரியான ஒரு டார்க் அண்ட் பவர் இருக்கும்போது நீங்கள் உங்களோட ரைடிங் ஃபீல் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப கமிட்டடாகவும் இருக்க மாட்டீங்க, ரொம்ப அப்ரைட்லேயும் இருக்க மாட்டீங்க, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருப்பீங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபீல். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலாய் கொடுத்துருக்காங்க. 18 inch ரிம்மு, 100/90 செக்ஷன் டயர். பட் என்னென்னா அலாய் கொடுத்துருந்தாலுமே டயர் வந்து பார்த்திங்கன்னா டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் கொடுக்கல. டியூப்லெஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ சிஆர் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது 320 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் மேசிவ் டிஸ்க் பிரேக். பட் என்னென்னா 2 piston காலிப்பர் தான் வருது, பை பிரேக் காலிப்பர். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினை வந்து கூல் பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய ரேடியேட்டர். ப்ளஸ் வழக்கம் போல் இந்த கிளாசிக் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க இக்னிஷன் ஆன் பண்ணுறதுக்கு. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த இக்னிஷன் ஆன் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வந்து லாக் வரல, அது நீங்கள் தனியாக தான் அன்லாக் பண்ணணும், லாக் பண்ணிக்கணும். பட் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் மேலே வந்து ஆன் பண்ணுற இக்னிஷன் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களா, நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து மறந்துடுவீங்க பைக்கை வந்து நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு. பட் இது இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதையும் நீங்கள் வந்துட்டு இக்னிஷனை டர்ன் ஆஃப் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இங்கேயும் லாக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இதில் வந்து FJயில் கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ட்வின் அப்ஸ்வெப்ட் எக்ஸாஸ்ட் ப்ளஸ் வந்து இதோட எக்ஸாஸ்ட் நோட். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்த 42ல் இருந்த மாதிரியான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பீட் இருக்குது. ஸோ அதை நான் ஓட்டும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாஸ்ட் நோட்டில் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இதோட ஸ்டைலுமே வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்பல்சரியாக சொல்லணும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பழைய 42ல இருந்த பிரச்சனை என்னென்னா நிறைய இடத்துல வந்து உரசுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் பைப்ரேவோட வருது. டயர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்துட்டு 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க ரியரில். அண்ட் ரொம்ப பெரிய டயர், பட் என்னென்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் டயர் தான். ஸோ ரேடியல் டயர் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ ஓவராலாக ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து நல்லாவே குஷன்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 800mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. நான் உட்காந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். என்னோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.8 feet ஆல். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே ஃப்ளாட் ஃபுட் ஆகுது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட். குஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நல்ல பெரிய சீட்டுன்னு தான் சொல்லணும். பட் என்ன அப்படின்னா இதில் உட்காந்துட்டு வந்த பிள்ளைன் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. இல்லை தான் இந்த கிராப்ரேல இந்த அளவுக்கு இப்படி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் ப்ராக்டிக்கலாக ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஸோ சைடில் இருக்கும்போது நம்ம இப்படி தான் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பின்னாடி உட்காடுறவங்களும். அண்ட் உட்காந்திங்க அப்படின்னா ரைடிங் போச்சு அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பயங்கரமாக இருக்குது. ஹேண்டில் பார் வந்து காம்பேக்டாக இருக்குது, ரொம்பவும் ஒய்டு இல்லை ரொம்பவும் நேரம் இல்லை, நல்லா காம்பேக்டாக இருக்குது. வெஹிக்கிளே வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும். நான் ஓட்டும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஃபீல் இருக்குன்னு. அண்டு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 12 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த ஃபியூல் லிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங்கன்னா அப்படி தனியாக கையில் வந்துடும். எஸ் ஸ்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெகசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு எப்படி ப்ரோ போடுறது. ஸோ இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து நீங்கள் பழகணும் இதை வந்து லாக் பண்ணுறதுக்கு. மற்றபடி ஓகே. ஹேண்டில் பார் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஹார்ன் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான சுவிட்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரைட் சைடில் வந்து என்ஜின் கியூல் ஸ்விட்ச் வருது, என்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வருது. ஸோ இங்கே வந்து பாஸ் ஸ்விட்ச், லோ பீம், ஹை பீம் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளச், பிரேக், இதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து என்னோடய கைக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் கிளச் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லைட்டாக தான் ஃபீல் ஆகுது, பட் நான் ஓட்டும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் இருக்குது. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக்கும் நான் வந்து ரைட் பண்ணும்போது சொல்கிறேன். இதான் அந்த கீ. ஸோ கீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே வந்து ஜாவா அப்படின்னு அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெட்ரோ ஸ்டைலில் இருக்க கீ. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஆன் பண்ணோடனே ஹாய் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற பார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூயல், லோ ஆயில், அப்புறம் லோ பேட்ரி, அப்புறம் டெம்பரேச்சர், ஏபிஎஸ், இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் நியூட்ரல், இது எல்லாமே மேலே வந்துடுது. இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இந்த சர்க்கிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல் பார்ட் இருக்குது. ஆர்பிஎம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 0 to 12,000 RPM வரைக்கும் போகுது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஆர்பிஎம் மீட்டர். சென்டரில் இருக்கிறது உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர். இங்கே ஓடோ இருக்குது. கீழே வந்து கீர் பொசிஷன் இண்டிகேட்டர் குட்டியாக கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஓடி இருக்குங்கிற ஓடோ தெரியுது. சைடு ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. சைடு ஸ்டாண்ட் அப்படின்னு காமிக்குது. சைடு ஸ்டாண்ட் நான் எடுத்து விட்டுட்டேன், இப்போ அது போயிடுச்சு. கீழே வந்து கிளாக். ஸோ குட்டியாக இருந்தாலுமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், கால் அலர்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வண்டி வந்து லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இவ்வளோ தான். இப்போ வாங்க நம்ம பைக் வந்து ரைட் பண்ணி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வெஹிக்கிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 178mm. பாருங்க, நான் சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், சென்டர் ஸ்டாண்ட் போட்டால் இப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா 42லையும் ஜாவா கிளாசிக்லையும் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பேசப்பட்டது கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இம்ப்ரூவ் பண்ணியுமே சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸே பண்ணல. 800mm கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் ரைடர்ஸ், ஈவன் ஹைட்டாக இருக்கவங்க 6 feet இருக்கவங்க கூட நம்ம வந்து ஈஸியாக ரைட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து நம்ம வண்டியை ஓட்டி பார்த்து நம்மளுக்கு என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த வண்டியில் ஏறி உட்காந்தவங்க ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கஸ்டம் பண்ண வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்குது. எஸ், ஒரு கஸ்டமைஸ்டு வெஹிக்கிள் மாதிரியான ஒரு ஃபீல். அந்த ஹேண்டில் பார் தான், ஹேண்டில் பார் வந்து டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எட்ட போன மாதிரி இருக்குது. அண்ட் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்ட். எனக்கு தெரியும் இந்த செக்மெண்ட்டும் நான் இந்த மாதிரி ஒரு சீட் பார்க்கவே இல்லை எந்த வண்டியிலுமே, அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது சீட்டு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுறது கிளச் பிடிக்கும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுலேயும் ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 1500 மேலே நிற்கிது. ஆர்பிஎம் இந்த ஏறி ஏறி இறங்குற அந்த பிரச்சனைனால ஸ்டேபிளான ஐபிஎம் ஆர்பிஎம். எஸ், எக்ஸாஸ்ட் வெடிக்குது. எக்ஸாஸ்ட் நோட் பாருங்க. வேறலாம் பயமாக இருக்குது எக்ஸாஸ்ட் நோட்டு. ஃபைன், ஃபர்ஸ்ட் கியர். ஓ மை காட். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஹெவியாக ஃபீல் ஆகுது, ப்ளஸ் ஸ்டிஃபாக ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத். செகண்ட் கியர் 6000 RPM, தேர்ட் கியர். எயிட் 8500 RPM அங்கே போய் லாக் ஆகுது RPM. என்ன ஸ்மூத்து வண்டி. அண்ட் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கிளச் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட். நீங்கள் வந்து சிங்கிள் ஃபிங்கரில் ஹேண்டில் பண்ண முடியும். கிளச் வந்து அவ்வளோ லைட்டாக இருக்குது. ஃபோர்த் கியரில் போகிறேன். 4000 RPM கிட்ட கியர் இடிக்கல. ஃபிஃப்த் கியர், சிக்ஸ்த் கியர், ஒரு சின்ன பஸ்ஸு கூட இல்லை, நான் பேர் ஹேண்டில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின். பின்னாடி இருக்கிற சஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. எல்லா பம்பும் வாங்கிது, ஒரு சின்ன பம்பு கூட மேலே வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் நியூ மிஷின், அப்கிரேடட் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஜாவா 42 நான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணேன், ஜாவா 42 இது இல்லை, இப்போ வந்து வேறு. எஸ், ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், ரியர் சஸ்பென்ஷன் எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. வந்து பயங்கர பேஸா இருக்கு. சைடு மிரர் எனக்கு இல்லை, ஆக்சுவலாக நான் சைடு மிரர் இல்லாமல் ஓட்ட மாட்டேன், பட் எனக்கு வேற வழி இல்லை. பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல். பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லீனியர், ரொம்ப லீனியர். லிட்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிவி பைக் ஓட்டுற ஃபீல் இருக்குது. இந்த சஸ்பென்ஷன் வந்து அந்தளவுக்கு கொடுக்குது. ரோட்டில் இருக்க எந்த பம்புமே எனக்கு தெரியல. அதுவும் எஸ்பெஷலி ரியர் சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு சின்ன ஃபீல் என்னென்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ என்னால் ரொம்ப ஈஸியாக வந்து டர்ன் பண்ண முடியல, ஈஸியாக என்னோடய இஷ்டத்துக்கு வந்து ஸ்டேரிங் போக மாட்டேங்குது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ் வந்து லிமிட்டட் தான், இவ்வளோ தான் உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸ். எஸ், ஸோ வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 194.6 kg. ஸோ வெயிட் வந்து ரைட் பண்ணும்போது தெரியல, நீங்கள் டேர்ன் பண்ணும்போதுலாம் வெயிட் தெரியுது. ஆனால் ஹேண்டில் பார் வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நீங்கள் நேராக போய்ட்டு தான் டேர்ன் பண்ணணும். செகண்ட் கியர், gear shifting வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத். gear shifting வந்து நல்லாவே நீங்க வந்து ரவ் பண்ணி gear shift பண்ணும்போது ஷிஃப்ட் ஆகவே தெரியல, அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு. என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ல இருந்த என்ஜினுக்கும் இந்த என்ஜினுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ். ஸோ அது நல்லாவே நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாருங்க. எக்ஸாஸ்ட் சவுண்ட் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கிடைக்கும் இதோட பவர் அண்ட் டார்க்குக்கு. என்னோட கணிப்பு ஏன்னா அந்த அளவுக்கு பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. வேறு உட்காந்தீங்கன்னா நீங்க பொறுமையாக ஓட்ட மாட்டீங்க, ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 320mm டிஸ்க் பிரேக் வந்து ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. ஸோ இந்த வெயிட்டுக்கு இந்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஸோ கிளச் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, ஆனால் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்லிப்பர் கிளச் மாதிரியே இருக்குது. பிரேக்கோட ஸ்டார்டிங் பவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பிரேக் வந்து ஃபேண்டாஸ்டிக். இதுக்கு முன்னாடி இருந்த வண்டிக்கும் இப்போ இருக்கிற வண்டிக்கும் நீங்கள் மேட்சே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எல்இடி ஹெட்லைட் வந்து நைட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா தெரியல. ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு நைட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் கிளாஸிக்லாம் இல்லை, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக், அப்படி ஓட்ட முடியும் உங்களால். உங்களுக்கு எல்லா கியர்லையுமே புல் இருக்குது. நீங்கள் ஆஃப்டர் 4000 RPM ஈவன் ஆஃப்டர் 2000 RPM இருக்குமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இனிஷியல் டார்க்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இந்த மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்ததுனால நீங்கள் வந்து தாராளமாக ஆஃப் ரோட் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு லாங் ட்ரிப் வந்து தாராளமாக நீங்கள் போக முடியும். ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் இந்த ஜாவா 42ல. வண்டி வந்து நிறுத்த முடியல, திரும்ப திரும்ப ஓட்டணும் போல இருக்கு. ஸோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ராடான டயர், 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க ஒரு இயரில். டியூப்லெஸ் டயர் ரேடியல் டயர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், நீங்கள் வந்து ஃபன் பண்ணலாம் கார்னரில். ஸோ இது ஒரு மாதிரி டயர் ஒரு மாதிரி இப்படி இருக்குது, தட்டியாக இருக்குது, அந்த ப்ரொஃபைல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. மற்றபடி க்ரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, க்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாவ் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, வண்டி கண்ட்ரோலாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. டு பி ஃப்ராங்க் அதுதான் நான் சொல்லுவேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுது ப்ரைஸ். ஸ்போக்ஸ் வீல், அலாய் வீல் 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஓட்டு இருக்கிறது வந்து அலாய். இனிஷியல் டார்க் இருக்கு. அன்னைக்கு ரோஸ் ஸ்ப்ரிங்கில் தான் அந்த ஸ்டிஃப்னஸ் அந்த ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் பார் ஸ்டிஃபாக இருக்கிறது ஹெவியாக இருக்கிறது தெரியுது. ஒன்ஸ் நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. புஷ் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அதுதான் அந்த ஸ்டிஃப்னஸ் தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஆஸ்பெக்டும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ரைடிங் போச்சர், சீட்டிங் கம்ஃபர்ட், குஷனிங், பிரேக்கிங், மைலேஜ், பவர் டெலிவரி, டார்க் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.